ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டென்த் மேக்ஸில் பயிற்சி நான்கு புள்ளி ரெண்டில் உள்ள மூணாவது கணக்கு பார்க்கலாம் வாங்க கணக்கை ரீட் பண்ணுவோம் கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா முக்கோணம் ஏபிசியில் டி மற்றும் இ என்ற புள்ளிகள் முறையே பக்கங்கள் ஏபி மற்றும் ஏசி ஆகியவற்றின் மீது அமைந்துள்ளன பின்வருவனவற்றிற்கு டிஇ இணை பிசி என நிறுவுக கணக்கு வந்து மற்ற இணை இனி கொடுத்துருவாங்க அதுல ஏதாவது ஒரு பக்க அளவுகளை நம்மகிட்ட கேட்பாங்க ஓகேவா இந்த கணக்குல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அளவுகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகேவாம்மா ஆனால் நமக்கு இது வந்து இணை அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்போ இது வந்து தேற்றத்தினுடைய மறுதலை ஓகேவா அது வந்து ஒத்த பக்கங்களை இந்த விகித சமத்தில் பிரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவாம்மா அப்போ அந்த ஒத்த பக்கங்கள் வந்து விகித சமமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இது வந்து இணை அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் ஓகேவா இதில் வந்து ரெண்டு கணக்கு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் படம் போட்டு இந்த கணக்குகள் இந்த ப அளவுகள் எல்லாத்தையும் நான் அந்த கணக்கு படத்தில் வந்து குறிக்க போகிறேன் ஓகேவா இப்போ படம் வரைஞ்சாச்சுமா இப்போ நான் இதில் வந்து கொடுத்துருக்குற அளவுகளை குறிக்க போகிறேன் ஓகேவா ஏபி ஏபி ஈக்குவலிட்டி எவ்வளவு இது ஃபுல்லாக தான் நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க பனிரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவாம்மா நம்ம ஃபஸ்ட்டு கணக்கு ஃபஸ்ட்டு கணக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு பனிரெண்டு சென்டிமீட்டர் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஏடி வந்து எட்டு சென்டிமீட்டர் அப்போ இது மட்டும் நமக்கு எட்டு ஓகேவாமா அப்போ இந்த டிபி வந்து நமக்கு கொடுக்கல அப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கணும் டிபி வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னா இந்த ஏபியிலேருந்து இந்த ஏடியே என்ன செஞ்சிடணும் கழிச்சிடணும் ஓகேவா அப்போ ஏபி மைனஸ் ஏடி ஏபி வந்து நமக்கு எவ்வளவு பனிரெண்டு மைனஸ் இந்த ஏடி வந்து எவ்வளவு எட்டு ஓகேவா பனிரெண்டில் எட்டு போனால் என்ன வரும் நான்கு சென்டிமீட்டர் இது வந்து நமக்கு என்னது டிபி அப்போ இந்த டிபி வந்து நமக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சாச்சு 4 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படினா இந்த ஏ அடுத்த அளவுகள் கொடுத்திருக்கத பாருங்கமா ஏ வந்து பனிரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து பனிரெண்டு சென்டிமீட்டர் நெக்ஸ்ட்டு ஏசி பதினெட்டு இது ஃபுல்லாக நமக்கு எவ்வளவு பதினெட்டு ஏசி ஈக்குவல் டு பதினெட்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இப்போ இது மட்டும்தான் நமக்கு தேவை ஓகேவா ஸோ நம்ம ஈஸி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஏசியில் இருந்து இந்த ஏஇயே என்ன செஞ்சிடணும் கழிச்சு விட்டுறணும் ஓகேவாம்மா ஏஇயே கழிச்சிடணும் ஏசி வந்து நமக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பதினெட்டு ஏஇ வந்து பனிரெண்டு பதினெட்டில் பனிரெண்டு போனால் நமக்கு என்ன வரும் ஆறு ஓகேவா அப்போ இது வந்து நமக்கு ஆறு சென்டிமீட்டர்னு தெரிஞ்சிட்டு நமக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த டிஇ வந்து இந்த பிசிக்கு வந்து இணையாக இருக்குதுன்னு சொல்லணும் ஓகேவா நமக்கு ஏற்கனவே தேல் சேற்றம் தெரியும் இணை கோடுகளாக இருந்தால் இதனுடைய பக்கங்கள் வந்து விகித சமம் அதாவது சமமாக வந்து பிரிக்கும் சம விகிதத்தில் பிரிக்கும்னு கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ நமக்கு இதில் வந்து நம்ம இது இணைன்னு சொல்லணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த பக்கங்களை வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும் இது வந்து சம விகிதத்தில் பிரிக்குதா சமமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோன்னா தேல்ஸ் தேட்டத்தின் மருதலையின்படி நம்ம இணைஞ்சிடலாம் அந்த ரெண்டு கோடுகளும் இணை கோடுகள்னு சொல்லிடலாம் ஓகேவாமா அப்போ இப்போ நம்ம முதல்ல கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏடி பை டிபி கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா ஏடி பை டிபி ஈக்குவல் ஏடியோட அளவு என்னது எட்டு டிபியோட அளவு என்னது நான்கு வெட்டு கொடுக்கலாமா ஒரு நாள் நாலு இரு நாள் எட்டு அப்போ ஆன்சர் என்ன வருது ரெண்டு அதே போல் இந்த சைடு கண்டுபிடிங்க ஏஇ பை EC ஈக்குவல் ஏஇ வந்து எவ்வளவு பன்னிரெண்டு இசி வந்து ஆறு இதையும் நம்ம விட்டு கொடுக்கலாம் ஓர் ஆறு ஆறு ஈர் ஆறு பன்னிரெண்டு அப்போ ஆன்சர் என்ன வருது ரெண்டு இந்த ரெண்டும் சமமாக வருது ஸோ தேர் ஃபோர் என்ன சொல்லிடலாம் ஏடிபைடிபியும் ஏஇபை இசியும் சமவிகிதத்தில் பிரிக்கிறது ஓகேவா அப்போ தேல் சேற்றத்தினுடைய மறுதலை ஓகேவாம் ஸோ தேல் சேற்றத்தின் மறுதலையின்படி நம்ம என்ன எழுதிடலாம் இந்த ரெண்டு இணை கோடுகளும் எப்படிப்பட்டவை இணையானவை அப்படின்னு சொல்லி எழுதிடலாம் ஓகேவாமா இணை பிசின்னு சொல்லி எழுதியாச்சு ஓகே நெக்ஸ்ட்டு இதே இதில் செகண்ட் கணக்கு கேட்டிருக்காங்க செகண்ட் கணக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏபி ஈக்குவல் டு ஐந்து புள்ளி ஆறு சென்டிமீட்டர் ஓகேவா ஏபி ஈக்குவல் டு ஐந்து புள்ளி ஆறு சென்டிமீட்டர் இப்போ இதுக்கும் நம்ம வந்து இந்த படம் வரைஞ்சிக்கலாம் முக்கோண படம் அதாவது தேல்ஸ் தேற்றத்தினுடைய படம் ஓகேவா வரைஞ்சிக்கலாம் படம் வரைஞ்சாச்சு இப்போ கொடுத்துருக்குற அளவுகள் வந்து ஏபி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஐந்து புள்ளி ஆறு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அடுத்து ஏடி வந்து ஒன்று புள்ளி நான்கு சென்டிமீட்டர் அப்போ இது வந்து எவ்வளவு ஒன்று புள்ளி நான்கு சென்டிமீட்டர் அடுத்து ஏசி வந்து நீளம்தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ நம்ம இப்போ முதல்ல டிபி கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ டிபியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த ஏபியிலருந்து இந்த ஏடியை என்ன செய்யணும் கழிச்சிடணும் ஓகேவாமா ஏபியில இருந்து ஏடியை நம்ம கழிச்சிடணும் ஏபி வந்து எவ்வளவு ஐந்து புள்ளி ஆறு அப்போ மைனஸ் ஏடி வந்து ஒன்று புள்ளி நான்கு ஐந்து புள்ளி ஆறில் ஒன்று புள்ளி நான்னு போனால் நமக்கு என்ன வரும் நான்கு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் ஓகேவா அப்போ இந்த டிபி வந்து எவ்வளவு நான்கு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் ஓகேவாம்மா நெக்ஸ்ட் நமக்கு என்ன அளவு கொடுத்துருக்காங்க ஏசி கொடுத்துருக்காங்க அப்போ ஏசி ஈக்குவல்ட்டு எவ்வளவுனா ஏழு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஏஇ இவ்வளோவா எவ்வளவு அப்படின்னா ஒன்று புள்ளி எட்டு சென்டி மீட்டர் இப்போ நம்ம ஈசி நம்ம இதில் கண்டுபிடிக்கணும் அப்போ ஈசி கண்டுபிடிக்க என்ன செய்யணும் இந்த பெரிய அளவு ஏசியில் இருந்து நமக்கு தெரி வேண்டாத ஏஇயை கழிச்சிடணும் ஓகேவா அப்போ ஏசி வந்து நமக்கு ஏழு புள்ளி ரெண்டு கொடுத்துருக்காங்க மைனஸ் ஏஇ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ ஏழு புள்ளி ரெண்டுலேருந்து ஒன்று புள்ளி எட்டு நம்ம கழித்தோன்னா என்ன வரும்னா அஞ்சு புள்ளி நான்கு ஓகேவா ஸோ ஐந்து புள்ளி நான்கு சென்டிமீட்டர் இது வந்து நமக்கு என்னது ஈசி ஐந்து புள்ளி நான்கு சென்டிமீட்டர் எனமே இதே போல் நம்ம இந்த பக்க அளவுகளை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ என்ன வரும் ஏடி பை டிபி ஓகேவா ஈக்குவல் டு ஏடி நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்று புள்ளி நான்கு பை டிபி வந்து எவ்வளவு நான்கு புள்ளி ரெண்டு இப்போ இது புள்ளியில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும் பத்தாள் ஒரு இடந்தள்ளி புள்ளி இருக்கிறதுனால மேலேங்கிலையும் பத்தாள் பெருக்கிறோம் பெருக்கிறா நமக்கு என்ன வரும் பதினான்கு அந்த புள்ளி வந்து பேரும் ஓகேவாம் பதினான்கு பை நாற்பத்தி ரெண்டு ஒரு பதினாலு பதினாலு மூணு பதினாலு நாற்பத்தி ரெண்டு ஓகேவா அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது ஒன்று பை மூணுன்னு கிடைக்கிது இதே போல் நம்ம அடுத்த பக்கத்தை கண்டுபிடிப்போம் ஏஇ பை இசி ஓகேவாமா அப்போ ஈக்குவல் டு ஏஇ எவ்வளவு ஒன்று புள்ளி எட்டு பை இசி வந்து ஐந்து புள்ளி நான்கு இப்போ இதையும் நம்ம தசம பின்னத்தில் இருக்கிறதுனால பத்தாலை பெருக்கிறோம் பெருக்குனா என்ன வரும் பதினெட்டு பை ஐம்பத்தி நான்குன்னு வரும் ஓகேவாமா ஒரு பதினெட்டு பதினெட்டு மூணு பதினெட்டு ஐம்பத்தி நான்கு அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கிது ஈக்குவல் டு ஒன்று பை மூணு இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு அளவுகளுமே சமமாக இருக்குது ஸோ தேல் தேட்டத்தின் மறுதலையின்படி நம்ம எழுதிடலாம் டிஇ வந்து பிசிக்கு இணையாக இருக்குதுன்னு எழுதிடலாம் ஓகேவா தேல்ஸ் தேற்றத்தின் மறுதலையின்படி டிஇ வந்து எதுக்கு இணையாக இருக்குது பிசிக்கு இணையாக இருக்குதுன்னு சொல்லியாச்சு ஓகேவாமா இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் தேல் சேற்றத்தில் வந்து இணை கோடுகள்னு கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து பக்கங்கள் சமமாக இருக்குதுன்னு சொல்லணும் ஓகேவா பக்கங்கள் சமமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லிடலாம் இந்த ரெண்டு கோடுகளும் இணை கோடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் ஓகேவா இதில் கொடுத்துருக்க ரெண்டு கணக்குமே நம்ம என்ன கனது தேல் சேற்றத்தின் மருதலின்படி இணையான கோடுகள்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு ஓகேவாம்மா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்